The Chennai Silks Adi Sale. Up to 50% discount. The Chennai Silks. மருத்துவ சீட்டு இல்லாமல் மருந்து வழங்கும் மருந்தகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து தனியார் மருத்துவர்கள் மற்றும் பார்மசி உரிமையாளர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. காய்ச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மருந்து சீட்டு இல்லாமல் யாருக்கும் மாத்திரை மருந்துகள் வழங்கக்கூடாது என்றும் பார்மசி உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. உத்தரவை மீறும் மருந்து கடை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை கவுண்டம்பாளையம் அருகே 13 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை அளித்த 2 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். கோவை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ், இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி குப்பை கிடங்கு பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே காத்திருந்த சந்தோஷ் நண்பர் சதீஷும் சேர்ந்து சிறுமியை மிரட்டி பாலியல் தொல்லை அளித்துள்ளனர். இதுகுறித்து சிறுமி வீட்டில் கூறி அழுதுள்ளார். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த துடியலூர் அனைத்து மகளிர் போலீசார் தலைமறைவாக இருந்த சந்தோஷ் மற்றும் சதீஷ் இருவரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சென்னை அம்பத்தூர் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். அத்தியாவசிய உணவுப் பொருள் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தை ஆபடி போலீசார் தடுத்து சோதனை செய்தனர். அப்போது அதில் 700 கிலோ எடையுள்ள குட்கா, பான் மசாலா, ஹன்ஸ் போன்ற போதை பாக்குகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த போதை பாக்குகளை வாகனத்துடன் பறிமுதல் செய்த போலீசார் போதை பாக்குகளை கடத்தி வந்த தேன்ராஜ் மற்றும் மாரியப்பனை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் சித்த மருத்துவ கொரோனா சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. 60 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த மையத்தில் தற்போது தொற்று பாதித்த 19 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு ஒரு மருத்துவர், 2 செவிலியர்கள் மற்றும் 4 பணியாளர்கள் என சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கபசுர குடிநீர், நிலவேம்பு கசாயம், பிரமானந்த வைரவ மாத்திரை, நெல்லிக்காய் லேகியம் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது. மேட்டுப்பாளையம் பெல்லூர் அணைக்கான நீர்வரத்து 32,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து முழுவதும் உபரியாக மதகுகள் வழியே வெளியேற்றப்படுவதால் 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கேரள வனப்பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ள மாவட்ட நிர்வாகம் பாதிப்புகளை தடுக்க பேரிடர் மீட்புக் குழுவையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. மேலூர் அருகே அரசு பள்ளியின் வளர்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று கூறி முன்னாள் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வள்ளரூரில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 9 ஆண்டுகளாக உடற்கல்வி ஆசிரியர் நியமிக்கப்படாமல் உள்ளனர். இதனால் மாணவர்கள் விளையாட்டுத் திறன் பாதிப்படைவதாகவும், அதே நேரத்தில் பள்ளியின் வளர்ச்சிக்காக உபகரணங்கள் வாங்குவதிலும் தலைமை ஆசிரியர் தொய்வு காட்டுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியர் பணி நியமனம் என்பது பள்ளிக்கல்வித்துறையின் முடிவு என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் மாணவர்களுக்கு அறிவுறுத்தியதன் பேரில் மாணவர்கள் கலைந்து சென்றனர். ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டை உடைத்து 54 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஆரணி அருகே கொல்லைமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் சதானந்தம் வீட்டில் ஆள் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து திருடியுள்ளனர். பீரோவில் இருந்த 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிபோனதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. மோப்ப நாய் உதவியுடன் திருடர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பிரசித்தி பெற்ற குகை மாரியம்மன் கோவிலில் பூமிதி திருவிழாவில் மக்கள் சமூக இடைவெளியை மறந்து சாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில்களில் ஆடி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டு கோவில் திருவிழா நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பூமிதி நிகழ்வு நடக்கவில்லை. ஆனால் நேர்த்திக்கடன் செலுத்த பக்தர்கள் குவிந்தனர். அம்மனை தரிசிக்க கோயில் வளாகத்தில் பக்தர்கள் குவிந்தனர். கோயிலுக்கு வெளியே சமூக இடைவெளியை மறந்து முகக்கவசமும் இன்றி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வழக்கறிஞர்களுக்கு வங்கியில் வட்டியில்லா கடனாக 3 லட்சம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் சங்கங்களுடன் ஆலோசித்து மருத்துவ பாதுகாப்புடன் சிறந்த நீதிமன்ற விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கமிடப்பட்டது. கொரோனா நிவாரண நிதி வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் கூறினர்.
அரியலூரில் பெண்ணை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கூறியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் முதுகுளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயா வயலில் இருந்த பயிர்களை சேதப்படுத்திய விவகாரத்தில் விஜயா வீட்டின் அருகில் இருந்த நீலமேகத்துடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது நீலமேகத்துடன் இணைந்து அவரது வீட்டார் தாக்கியதில் விஜயா படுகாயம் அடைந்தார். இதனையடுத்து ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விஜயா கொடுத்த புகார் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஏற்கப்படாததால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவு பெற்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.